Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு 3 மணிக்கு வந்து திருப்பதியில அகமடேஷன்ஸ் வந்து ஓபனிங் அப்படினு சொல்லி சொல்லிருந்தாங்க ஏப்ரல் மந்த்க்கு. இப்போ வந்து உங்களுக்கு ஓபனிங் ஆயிருக்கு. திருப்பதியில வந்து அகமடேஷன்ஸ் யாராவது வேணும் அப்படி நினைச்சீங்கனா இதுல நீங்க bookings வந்து பண்ணிக்கலாம். இதுல வந்து திருப்பதிக்கு nearby அதாவது திருப்பதியில இருந்து நீங்க திருமலா போறதுக்கு உங்களுக்கு nearby ல இருக்க அகமடேஷன்ஸ் நீங்க book பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கனா சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல book பண்ணலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாதவம் கெஸ்ட் ஹவுஸும் வந்து உங்களுக்கு திருப்பதியில தான் வந்து இருக்கு. எனக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய தொலப்பா கார்டன்ஸ் வந்து திருச்சானூர்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து விஷ்ணு நிவாசமும் உங்களுக்கு அடிஷனலா ஆட் பண்ணிருக்காங்க. விஷ்ணு நிவாசம் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதே மாதிரி சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல தான் இப்போ ஆஃப்லைன் டிக்கெட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் மாதவம் காம்ப்ளெக்ஸ்ல நீங்க வேணும்னாலும் மாதவம் கெஸ்ட் ஹவுஸ்லயே வந்து புக் பண்ணிக்கலாம். சோ என்னைக்கு உங்களுக்கு அகமடேஷன்ஸ் நீங்க புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டே வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா திருப்பதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லயே வந்து ஆர்டினரி ரூம்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏசியும் இருக்கு. அண்ட் வந்து உங்களுக்கு டியூலக்ஸ் ரூமும் வந்து பாத்தீங்கன்னா சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல கொடுக்குறாங்க. மொத்தமா ஒரு 3 ரூம்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி மாதவம் கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து ஏசி அண்ட் டியூலக்ஸ் ஏசி இருக்கு. விஷ்ணு நிவாசத்துல வந்து நான் ஏசி இருக்கு வித் 2 பெட்ஸும் இல்ல அப்படின்னா ஏசி வித் 2 பெட்ஸும் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க புக் பண்ணிக்கலாம். விஷ்ணு நிவாசத்துல வந்து பாத்தீங்கன்னா 500 ரூம்ஸ் வந்து இருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க வந்து புக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து டே நீங்க செலக்ட் பண்ணிட்டு ரூம்ஸ் எது வேணும் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா செக்இன் ஸ்லாட்ல நீங்க என்ன டைம் அங்க ரீச் ஆவீங்க அப்படின்றதுதான். இதை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து டைரக்டா வந்து உங்களோட அகாமடேஷனுக்கே போயிட்டு நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி நீங்க ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து நீங்க டே செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எங்க ரூம் வேணும் அப்படின்றத கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரியான ரூம், ஏசி ரூம் வேணுமா நான் ஏசி ரூம் வேணுமா அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து உங்களோட செக்இன் டைம் ஸ்லாட் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ்ல வந்து 1 தான் கொடுத்துருப்பாங்க. நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து 1 and 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 கொடுத்தீங்கன்னா ஒரு பர்சனோட டீடைல்ஸ் வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து புக் ஃபார் செல்ஃபா புக்ஸ் ஃபார் அதர்ஸா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. செல்ஃப் அப்படின்னா நம்ம லாகின்ல கொடுத்துருக்கக்கூடிய டீடைல்ஸ், அவங்களோட பேர் டீடைல்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். வேற ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா புக் ஃபார் அதர்ஸ்னு கொடுத்துக்கோங்க. இதுக்கு 300 தர்ஷன் டிக்கெட்ஸ் இருந்தால் தான் புக் பண்ண முடியுமா அப்படின்றது கிடையாது. நீங்க ஆஃப்லைன்ல தர்ஷன டிக்கெட் வாங்க போறவங்க கூட ரூம்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரூம்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நாள் தான் கொடுப்பாங்க. அதை தான் உங்களுக்கு இன்டிமேஷனா இங்க கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிளிகிரின்ஸோட டீடைல்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ ஒரு ஆள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒருத்தவங்களோட டீடைல்ஸ் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெண்டு பேர்னா ரெண்டு பேரோட பேரு, அவங்களோட ஏஜ், ஜெண்டர், அவங்களோட ஐடி ப்ரூஃப், என்ன ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த ஐடி ப்ரூஃப் நம்பர் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கான பேமெண்ட் வந்து நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஸோ திருப்பதியில வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் ரூம்ஸ் வந்து ஓரளவுக்கு கிடைக்குது. ஸோ வீக்கெண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ரஷ் அதிகமா இருக்கு அப்படின்றனால திருப்பதியிலுமே கொஞ்சம் அகமடேஷன் எடுக்கிறதுல கஷ்டமா இருக்குன்னு சொல்லிதான் நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ வேணுங்கிறவங்க சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கோங்க. இப்பவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரூம்ஸோட புக்கிங்ஸ் வந்து வீக்கெண்ட்ஸ்ல தான் வந்து ஃபாஸ்டா வந்து புக் பண்றாங்க. தேவைப்படுறவங்க இப்பவே வந்து புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திருப்பதியில நியர்பை வேணும் அப்படின்னா சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், மாதவம் கெஸ்ட் ஹவுஸ், அதுக்கப்புறம் விஷ்ணு நிவாசம், இந்த 3 இடத்துல புக் பண்ணிக்கோங்க. திருச்சானூர் உங்களுக்கு ஓகேவா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அகமடேஷன்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. புக்கிங் பண்ணவங்க வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.